பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் கணக்கீடு முறை தமிழக அரசு வெளியீடு. மாணவர்கள் விரும்பினால் பிளஸ் டூ தேர்வுகளை எழுதலாம். கொரோனா பாதிப்பு குறைந்தவுடன் தேர்வு நடத்தப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு மீண்டும் பேருந்து போக்குவரத்து. 27 மாவட்டங்களுக்கு தொலைதூர பேருந்துகளை திங்கட்கிழமை முதல் இயக்க முடிவு. ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்லும் தமிழக வீரர்களுக்கு 3 கோடி ரூபாய் வழங்கப்படும் தமிழக அரசு அறிவிப்பு. எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்களில் தொடர்ந்து அரங்கேறும் நூதன கொள்ளை. புதுச்சேரி ஏடிஎம்மில் கொள்ளையடிக்கப்பட்டது அம்பலம். திண்டுக்கல்லில் காவலரை தாக்கிய இளைஞர்கள் 3 பேர் கைது, 3 பேர் தலைமறைவு. கொரோனா 3வது அலை உருவானால் அது 2வது அலையைப் போல மிக மோசமாக இருக்காது என எய்ம்ஸ் இயக்குநர் ரன்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். அயோத்தியின் வருங்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் காணொலி மூலம் பிரதமருக்கு விளக்கம் அளித்துள்ளார். இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள தி 100 போட்டியிலிருந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் வார்னர், ஸ்டாய்னிஸ் ஆகியோருக்கு அடுத்ததாக மேக்ஸ்வெல்லும் விலகியுள்ளார். பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க கூடுதலாக மேலும் 3 மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார். சர்வதேச 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அக்டோபர் 17ஆம் தேதி தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. கர்ப்பிணிகளும் கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்ளலாம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் கருப்பினத்தைச் சேர்ந்தவரை கொலை செய்த வழக்கில் முன்னாள் காவல்துறை அதிகாரி டெரிக் சாவினுக்கு 22 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாவிட்டால் இந்தியாவுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ சென்றுவிடுங்கள் என்று தங்கள் நாட்டு மக்களை பிலிப்பைன்ஸ் அதிபர் மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாகிஸ்தானில் அடுத்த மாதம் கொரோனா 4வது அலை ஏற்படும் என அந்நாட்டு திட்டத்துறை அமைச்சர் ஆசாத் உமர் எச்சரித்துள்ளார். மாநிலங்களின் கையிருப்பில் 1,45,00,000 கொரோனா தடுப்பூசிகள் உள்ளதாக மத்திய அரசு சனிக்கிழமை தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மாணவர்களின் மதிப்பெண்களை கணக்கிடுவது குறித்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் உயர் மதிப்பெண் பெற்ற 3 பாடங்களின் சராசரி மதிப்பெண்ணில் 50% கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அம்மாணவர் 11ஆம் வகுப்பில் எழுத்துமுறை தேர்வில் பெற்ற மதிப்பெண்களில் 20% கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். மேலும் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு மற்றும் அகமதிப்பீடு மதிப்பெண்களில் 30% கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். 12ஆம் வகுப்பில் ஒவ்வொரு பாடத்திலும் செய்முறை தேர்வுக்கு 20, அகமதிப்பீடுக்கு 10 என மொத்தம் 30க்கு பெற்ற மதிப்பெண் முழுவதும் கணக்கில் கொள்ளப்படும். செய்முறை தேர்வு இல்லாத பாடங்களில் 10 அகமதிப்பீடு மதிப்பெண்கள் 30க்கு மாற்றப்பட்டு கணக்கில் கொள்ளப்படும். கொரோனாவால் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வில் மாணவர்கள் பங்கேற்றிராத பட்சத்தில் அவர்களின் 11ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு மதிப்பெண்கள் கணக்கில் கொள்ளப்படும். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வில் மாணவர் பங்கேற்றிராத பட்சத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு எழுத்துத் தேர்வு அடிப்படையில் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு மதிப்பெண் கணக்கிடப்படும். 11, 12ஆம் வகுப்பு தேர்வுகள் எதிலும் பங்கேற்றிராத மாணவர்கள் தனி தேர்வர்களாக மீண்டும் தேர்வெழுத வாய்ப்பு தரப்படும். மேற்கண்ட வழிமுறைப்படி மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு ஜூலை 31ஆம் தேதிக்குள் அரசு தேர்வுத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளது. இம்முறை மதிப்பெண்கள் குறைவாக வந்துள்ளது என கருதும் மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பினால் எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டு அதில் பெறும் மதிப்பெண்ணே இறுதியானதாக அறிவிக்கப்படும். மேலும் தனித் தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது.
12ஆம் வகுப்பு தேர்வு எழுத விருப்பப்படும் மாணவர்களுக்கு கொரோனா தொற்று முடிந்த பின் தேர்வு நடத்தப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். டுவெல்த் எக்ஸாம் எழுதியிருந்தா நான் அதிக மதிப்பெண் பெற்றிருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த மாணவர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் எழுதுவதற்கு அவர்கள் தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் எப்படி சிபிஎஸ்இல வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறார்களோ அந்த வகையில் அவர்களுக்கு எழுதுவதற்கு ஒரு தனி ஆப்ஷன் கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் எப்போ வருகிறதோ அப்பொழுது அவர்களுக்கு அதுக்கான தேர்வு யார் விருப்பப்படுகிறாரோ அவர்களுக்கான தேர்வு நடத்தப்படும். தமிழகத்தில் திங்கட்கிழமை முதல் விரைவு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டு கொரோனா பொது முடக்கத்திலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. அதில் வகை 2 உள்ள கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் திங்கட்கிழமை முதல் பொது போக்குவரத்தை தொடங்குவதற்கு ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருந்தது. இது தவிர வகை 3 உள்ள சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ஏற்கனவே நகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 27 மாவட்டங்களில் வரும் திங்கட்கிழமை காலை 6 முதல் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் சார்புடைய போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்லும் தமிழக வீரர்களுக்கு அரசு சார்பில் 3 கோடி ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு வீரர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 18,000 வீரர்களில் 10,000 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்ட நிலையில் மீதி உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. அப்போது ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் 6 விளையாட்டு வீரர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், ஜப்பானில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் 7 தமிழக வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்லும் தமிழக வீரர்களுக்கு அரசு சார்பில் ரூபாய் 3 கோடி வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் வெள்ளிப்பதக்கம் என்றால் ரூபாய் 2 கோடியும் வெண்கலப் பதக்கம் என்றால் ரூபாய் 1 கோடியும் வழங்கப்படும் என்று கூறினார். புதுச்சேரி கடலூர் எல்லைப் பகுதியில் உள்ள மணப்பட்டு கிராமத்தில் எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது. இங்கு கடந்த 17ஆம் தேதி மாலை அடையாளம் தெரியாத சிலர் போலி ஏடிஎம் கார்டு மூலம் 2,06,000 ரூபாய் வரை பணம் எடுத்துள்ளது தெரியவந்ததை அடுத்து வங்கியின் மேலாளர் உடனடியாக கிருமாப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்தனர். அப்போது கடந்த 17ஆம் தேதி 2 நபர்கள் முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட முறை ஏடிஎம் மையத்திற்கு வந்து பணம் எடுத்துள்ளனர் என்றும் மேலும் பணம் செலுத்தும் இயந்திரத்தில் உள்ள சென்சாரை மறைத்து பணம் எடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தற்போது புதுச்சேரியில் ஏடிஎம் மையத்தில் நடைபெற்றுள்ள திருட்டு சம்பவத்துக்கும் தமிழகத்தில் நடைபெற்ற ஏடிஎம் திருட்டு சம்பவத்திற்கும் தொடர்பு உள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வத்தலகுண்டு அருகே விருவீடு காவல் நிலைய சோதனை சாவடியில் போலீசார் மற்றும் இளைஞர்கள் மோதிக்கொள்ளும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நல்லதேவன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முத்துமாணிக்கம், ரஞ்சித், காளிதாஸ் உள்ளிட்ட 6 பேர் இருசக்கர வாகனத்தில் வத்தலகுண்டு வந்துள்ளனர். அப்போது விருவீடு காவல் நிலைய சோதனை சாவடி அருகே அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் போலீசார் அமைத்திருந்த பேரிகார்டு மீது மோதியுள்ளது. அங்கிருந்த போலீசார் அந்த இளைஞர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இளைஞர் ஒருவர் அருகில் இருந்த தென்னம்மட்டை கல் எடுத்து போலீசாரை தாக்கியுள்ளார். இந்நிலையில் தாக்குதல் நடத்திய முத்து மாணிக்கம், ரஞ்சித், காளிதாஸ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையால் கபினியிலிருந்து 5,000 கன அடியும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 5,401 கன அடி என மொத்தம் 10,401 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டது. இதனால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,500 கன அடியிலிருந்து அதிகரித்து 5,000, 6,000, 8,500 கன அடி என படிப்படியாக உயர்ந்தது.
இதைத் தொடர்ந்து கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 4000 கன அடியாக குறைக்கப்பட்டது. மேலும் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிக்குண்டுலுவுக்கு நீர்வரத்து 6000 கன அடியிலிருந்து சரிந்து வினாடிக்கு 4500 கன அடியாக குறைந்துள்ளது. இரு தினங்களுக்கு முன்பு கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீர் அளவு வினாடிக்கு 9000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீண்டும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மத்திய நீர்வளத்துறையினர் தெரிவிக்கின்றனர். கொரோனா மூன்றாம் அலையை எதிர்கொள்ள குழந்தைகளுக்கான மருத்துவமனை அமைந்து வருகிறது என வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறினார். மதுரை விமான நிலையம் வருகை தந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மூன்றாம் அலை வரக்கூடாது, அப்படி ஒருவேளை மருத்துவ வல்லுநர்கள் கூற்றுப்படி மூன்றாம் அலை வந்தால் அதை எதிர்கொள்ள அரசு முன்னேற்பாடுகள் செய்து வருகிறது என்று ராமச்சந்திரன் கூறினார். மேலும் பேசிய அமைச்சர் குழந்தைகள் மருத்துவமனையை மையப்படுத்தி அதில் அவர்களுக்கான தனியாக ஆக்ஸிஜன் வசதி கொண்ட படுக்கை வசதிகளை தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். நம்ம பாக்குறதுல சொல்றது கொஞ்சம் கேள்விப்பட்டத விட நம்ம பாக்குறதுல பூனை கொஞ்சம் சொல்லலாம். மிருகனா யானை இந்த மாதிரி இதுதான் யா நாய் நரி எலிஃபன்ட் சிங்கம் மிருகமா மங்கி நரி கோவை மாவட்டம் மருதமலை சாலை விரிவாக்கப் பணிக்காக பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருந்து மருதமலை அடிவாரம் வரை உள்ள 19 பனைமரங்களை வெட்டி அகற்ற அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் சூழலியல் ஆர்வலர்கள், பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நெடுஞ்சாலை துறையினரால் 14 மரங்கள் வெட்டப்பட்டது. இதுகுறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பின்னர் கள ஆய்வில் மீதமுள்ள 5 பனைமரங்களை வெட்ட மாட்டோம் என நெடுஞ்சாலை துறையினர் உறுதியளித்துள்ளனர். புதுச்சேரி அருகே வில்லியனூரில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்க் ஒன்று தடுப்பூசி முகாமினை நடத்தியது. இந்த முகாமில் தடுப்பூசி போட்டுக் கொள்வது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் ஒவ்வொரு நபருக்கும் 1.5 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டது. அதேபோல் முன்களப் பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் அவர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டது. தமிழகத்தில் காவிரி மேலாண்மையின் 12வது கூட்டம் காணொலி மூலமாக நடைபெற்ற நிலையில் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே கர்நாடக அணைகளில் இருந்து திடீரென 9136 கனஅடி தண்ணீர் காவிரியில் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதத்திற்கான 33.19 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் நேற்றை விட இன்று கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு சற்று குறைந்து 8616 கனஅடியாக உள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாரந்தோறும் பருத்தி ஏலமும் மஞ்சள் ஏலமும் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 290 விவசாயிகள் 3000 மூட்டை மஞ்சளை ஏலத்திற்கு கொண்டு வந்தனர். ஏலத்தில் சேலம், ஈரோடு, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் கலந்து கொண்டனர். இதில் குண்டு மஞ்சள் குவிண்டால் 7300 ரூபாய் முதல் 8039 ரூபாய் வரையும், விராலி மஞ்சள் குவிண்டால் 7549 ரூபாய் முதல் 9299 ரூபாய் வரை விற்பனையானது. 3000 மூட்டை மஞ்சள் 1,50,00,000 விற்பனையானது.
மதுரை மாவட்டத்தில் சமீப காலமாக குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருகிறது. கடந்த 6 மாதத்தில் மட்டும் 48 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தாமதமான புகார்களினால் 13 திருமணங்கள் நடந்தேறியுள்ளது. கடந்த 2019 84 திருமணங்களும் 2020 60 திருமணங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட குழந்தை திருமண தடுப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் குழந்தை திருமணம் குறித்த புகார்களை 1098 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே அக்காள் மடத்தில் உள்ள சேதுபதி காலனி நகரில் 300 மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதியில் குறைந்த அழுத்த மின்சாரத்தால் மின் விசிறி, கிரைண்டர், மிக்சி, டிவி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் அடிக்கடி சேதமடைந்து வந்ததால் மீனவ மக்கள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து செய்தி வெளியானதை அடுத்து 15 நாட்களில் மின்மாற்றி அமைத்து சீரான மின் விநியோகம் வழங்கப்படும் என்று மின்வாரிய அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுக்கூடல் காலனி பகுதியில் 1500 மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய உத்திரமேரூர் ஒன்றிய நிர்வாகம் சார்பில் மேல்நிலை குடிநீர் தொட்டி அமைப்பதற்காக தாந்தோணி அம்மன் கோவில் அருகே பள்ளங்கள் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம் என்றும் கோவில் கட்டுமான திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் கிராம மக்கள் கூறுகின்றனர். கட்டுமான பணிகளுக்கு ஒரு தரப்பினர் சம்மதமும் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வருகின்றது. எனவே கோவில் நிலத்தில் கட்டப்படும் மேல்நிலை குடிநீர் தொட்டியை நிறுத்திவிட்டு வேறொரு அரசு இடத்தில் குடிநீர் தொட்டி கட்டி குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒன்றிய நிர்வாகத்திற்கு மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு கேரட், பீன்ஸ், பீட்ரூட், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி மற்றும் புதினா, கொத்தமல்லி ஆகியவை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி அடுத்துள்ள KRB அணை பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் முள்ளங்கி அதிக அளவில் மகசூல் கிடைத்து தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் உரிய விலை இல்லை என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் தேவாரம், மூணாண்டிப்பட்டி, விசுவாசபுரம், காமராஜபுரம், பத்திரகாளிபுரம் ஆகிய கிராமங்களில் வெண்டைக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நடவு செய்த 45 முதல் 55 நாட்களில் நன்கு விளைந்த நிலையில் வெண்டைக்காய் பறித்தால் லாபம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். சில மாதங்களுக்கு முன்பு வெண்டைக்காய் விளைச்சல் அதிகமாக இருந்தபோது 1 கிலோ 6 முதல் 12 ரூபாய் வரை விற்பனையானது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்தனர். தற்போது விளைச்சல் குறைந்து சந்தையில் 1 கிலோ வெண்டைக்காய் 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 7ஆம் கட்ட அகழாய்வுப் பணிகளையும் 12 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் அதிநவீன அகழ் வைப்பகம் கட்டுமான பணிகளையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ.வா.வேலு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அகழ் வைப்பகம் அமைக்கும் பணிகள் துவங்கிய நாளிலிருந்து தற்போது வரை 60% பணிகள் நிறைவு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் கொரோனா ஊரடங்கு மற்றும் பல காரணங்களால் 17% மட்டுமே நிறைவு பெற்றுள்ளதாக கூறினார். விரைந்து பணிகள் முடிக்கப்பட்டு அகழ் வைப்பகம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் கீழடியில் சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக சாலை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் லாந்தையை அடுத்த கருங்குளம் கிராமத்தில் இயங்கி வரும் நியாய விலை கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அரிசி மிகவும் தரமற்ற வகையில் பயன்படுத்த இயலாத நிலையில் வழங்குவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் அந்த நியாய விலை கடையில் வழங்கப்படும் அரிசியை வாங்காமல் பொதுமக்கள் புறக்கணித்துச் செல்கின்றனர். எனவே இந்த விவகாரத்தில் உடனே கவனம் செலுத்தி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டமாக மின் பராமரிப்பு பணிகள் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம், கல்பாக்கம், புதுப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் சதுரங்கப்பட்டினம் துணை மின்சார வாரியம் மூலமாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சாலைகளில் உள்ள மரக்கிளைகளை அகற்றி சேதமான மின்கம்பங்களை மின்சார ஊழியர்கள் மாற்றி வருகின்றனர். மேலும் பல ஆண்டுகளாக மின் பற்றாக்குறை இருந்த இடங்களில் தற்போது மின் மாற்றிகள் அனைத்தும்
புதிதாக மாற்றப்பட்டு குறைவில்லா மின்சாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கவுந்தம்பாடியைச் சேர்ந்தவர் முருகேசன் இந்து முன்னணி மாவட்ட செயலாளராக உள்ளார். இவரும் இந்து முன்னணி மாவட்ட செயற்குழு உறுப்பினராக உள்ள மின்ன வேட்டுவம் பாளையத்தைச் சேர்ந்த தாமரை செல்வன் மற்றும் அதிமுக இளைஞர் பாசறை செயலாளர் நேரு உள்ளிட்ட மூன்று பேர் மின்ன வேட்டுவம் பாளையத்தில் உள்ள விவசாய நிலத்தில் கள்ளச்சாராய ஊரல் போடப்பட்டுள்ளதாக கோபி மதுவிலக்கு போலீசாருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து போலீசார் அங்கு சோதனை மேற்கொண்டனர். அங்கு இருந்த 60 லிட்டர் கள்ளச்சாராய ஊரலையும் சாராயம் காய்ச்சுவதற்காக வைத்திருந்த எரிவாயு சிலிண்டர் அடுப்பு மண்பானை ஆகியவற்றை பறிமுதல் செய்து மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர். நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகள் அவசியமாக தேவை. நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுல வந்து பாஸ் ஆகி வர மாணவர்கள் வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கும், ரெக்கமெண்டேஷன் இருக்காது. மெடிக்கல் காலேஜில் வந்து கொள்ளை அடிக்கிறது வந்து முக்கியமாக வந்து நிறுத்த தடை செய்யப்படும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே ஆப்ஷன் கிடைக்கும். நீட் தேர்வு பற்றி இன்றைக்கு வந்து மிக பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நீட் தேர்வை பொறுத்தவரையில் நம்முடைய மாணவர்களுடைய எண்ணங்களை எழுச்சிகளை எல்லாவற்றையும் நசுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஏராளமான அளவில் பல்வேறு முறைகளிலே தேர்வுகள் இந்தியா முழுமைக்கும் நடைபெறுகிறது. ஆனால் அத்தனை முறைகளில் இருந்தும் சேர்ந்து ஒரே தேர்வாக வைத்து ஏழை மாணவர்களை நசுக்கும் விதமாகத்தான் இந்த நீட் தேர்வு நடத்தப்படுகிறது என்ற காரணத்தால் அந்த நீட் தேர்வு தேவையில்லை. நீட் தேர்வு வந்து வசதியானவர்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் சம வாய்ப்பு இல்லாததுனால நீட் தேர்வை வந்து ரத்து செய்யணும். இந்தியா முழுவதும் ஒரே பாடத்திட்டம் கிடையாது. அதனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான பாடத்திட்டம் இருக்கிறதுனால ஒரே தேர்வை வந்து இந்தியா முழுவதும் எழுதி படிக்க முடியாது. அதனால் நீட் தேவையற்றது. நீட்டு ஜேஇஇ தேர்வுலாம் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையில்லை. அதாவது வந்து 12th பப்ளிக் எக்ஸாம் மார்க்கே நமக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் வந்து நீட்டு ஜேஇஇ தேர்வு பசங்களை வந்து மேலும் கடினமாக்குற செயலாக அது இருக்குது. அதனால் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த இப்போது இருக்கிற சிலபஸே போதுமானதாக இருக்குது. நீட் ஜேஇஇல ரொம்ப தேவையில்லாதது. இது வந்து தேவையற்ற செயல். வந்து மேலும் மாணவர்களுக்கு வந்து சுமையை வந்து கூட்டுறதா இருந்து இருக்குது. கிராமப்புறங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு உகந்ததல்ல. இந்த நீட் தேர்வானது மெட்ரிகுலேஷனிலும் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மட்டுமே உகந்ததாக இருக்கிறது. ஆகையால் கிராமப்புற மக்களும் கிராமப்புற மாணவர்களும் இந்த நிலைக்கு மாற வேண்டுமென்றால் அவர்களுடன் போட்டி போட வேண்டுமென்றால் இந்த கொடிய நோயான நீட் தேர்வை எதிர்ப்பதே சாலச்சிறந்ததாகும். தமிழ்நாட்டில் நீட் என்பது தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு பெரிய ஒரு பேர் இழப்பாக இந்த நீட்டு கருதப்படும். அதனால் வசதிப்படுத்த மட்டும்தான் அந்த நீட்டு எக்ஸாம் எழுதி அவன் கோச்சிங்கு அது இது போய் படிக்க முடியும். வசதிப்படுத்தவன் வந்து நீட்டு எக்ஸாம்ன்றது ஒரு கேள்விக்குறியாக ஆயிடும். அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீட்டுன்றது தேவையில்லாத ஒன்று. ஏழை மக்கள் தான் பாதிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இதனால் வந்து ஏழை மக்கள் வந்து கிராமப்புறத்துலேருந்து அவங்க மெடிக்கல் வந்து ஒரு கனவாகவே போயிடுது அவங்களுக்கு. அதுபோல் அதனால் மத்திய அரசாங்கம் வந்து இதை வந்து பரிசீலனை பண்ணி அதாவது வந்து நகர்ப்புறத்தில் கிராமப்புற மக்கள் வந்து முன்னேறணும்னு சொன்னால் நிச்சயமாக வந்து ஜேஇஇ தேர்வு ரத்து பண்ணணும். அதே போல் நீட் தேர்வு கண்டிப்பாக ரத்து பண்ணணும். ஏன்னா இது வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து பெரும் பாதகமாக இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் சிறுஞ்சுனையில் கல் குவாரி எடுக்கப்பட்டு தற்போது பயன்பாடு இல்லாத குவாரியாக உள்ளது. இங்கு தண்ணீர் நிரம்பி உள்ளது. ஆனாலும் ஆபத்தை உணராத அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் ஆனந்தமாக குதித்து குளித்து ஆட்டம் போட்டு வருவது பதட்டமடைய செய்துள்ளது. மேலும் மழைக்காலம் தொடங்கவுள்ள நிலையில் நீர்நிலைகளில் தண்ணீர் அதிகமாக வரக்கூடும் என்பதால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களிலும் எச்சரிக்கை பலகை வைத்து சிறுவர்கள் குளிப்பதற்கு தடை விதித்து சிறுவர்களின் உயிரிழப்புகளை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எதிரில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காவல்துறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவினர் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தினால் உடல்நலம் பாதிக்கப்படும், நிரந்தர உடல் உறுப்பு ஊனம் ஏற்படும் என்றும், சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்படுதல், அன்பு பாசம் இழந்து நினைவாற்றல் இழந்து தவிப்பது உள்ளிட்ட தீமைகள் ஏற்படும் என்றும் விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர்.
மேலும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதும் தயாரிப்பதும் மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்துவதும் வைத்திருப்பதும் சட்டப்படி குற்றம். இதற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதுகுறித்து பொதுமக்கள் கட்டணமில்லா எண் 1058 1 தொடர்பு கொண்டு 24 மணி நேரமும் புகார் தெரிவிக்கலாம் எனவும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பெருமாநல்லூர் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்தவர் என்பதும் தனது பாஸ்போர்ட் மற்றும் விசா காலாவதியான பிறகும் கடந்த 2 ஆண்டுகளாக கோவை ஈச்சனாரி பகுதியில் தங்கியிருந்தது தெரியவந்தது. திருப்பூரில் தனது நாட்டைச் சேர்ந்த நண்பர்களை சந்தித்துவிட்டு திரும்பியபோது போலீசாரால் கைது செய்யப்பட்ட அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்தாளப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் முனியப்பன். மீனவரான இவர் கிருஷ்ணகிரி அணையில் பரிசலில் சென்று மீன்பிடித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற அவர் வீடு திரும்பாததால் அவரது மனைவி கோவிந்தம்மாள் KRB அணை போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். மேலும் தீயணைப்பு வீரர்கள் மோட்டார் படகு மூலமாக தேடி வந்த நிலையில் முனியப்பனின் உடல் அணையிலிருந்து மீட்கப்பட்டது. இதுகுறித்து கிருஷ்ணகிரி அணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடம்பூர் மலைப்பகுதியில் யானை தாக்கியதில் படுகாயமடைந்து விவசாயி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கடம்பூர் மலைப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்நிலையில் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள குறும்பூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பெள்ளி கலப்பா மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்ற நிலையில் வனப்பகுதியில் இருந்த ஒற்றை யானை துரத்தி தாக்கியதில் படுகாயமடைந்தார். மாடு மேய்க்க சென்றவர் வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் அவரை தேடியபோது வனப்பகுதியில் படுகாயத்துடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தவரை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து கடம்பூர் வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரோஜ்குமார் தாக்கூர் மற்றும் மதுவிலக்கு காவல்துறையினர் பொடுசா தோட்டம் மலை அடிவாரத்தில் உள்ள செல்வராஜ் என்பவரது வீட்டில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 300 லிட்டர் சாராய ஊரல் மற்றும் 30 லிட்டர் சாராயம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதேபோல் சிங்கலியன் கோம்பை பகுதியில் 100 லிட்டர் சாராய ஊரல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து 400 லிட்டர் சாராய ஊரல் அழிக்கப்பட்டது. மேலும் 30 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்து செல்வராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே காந்தள் புதுநகர் பகுதியில் காரில் இறந்த நிலையில் பெண்ணின் சடலத்தை கண்ட அந்த பகுதி பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் சம்பவ பகுதிக்கு வந்து விசாரணை நடத்தினர். பின்னர் 174 பிரிவின் கீழ் சந்தேக மரணம் என்று முதல் தகவல் அறிக்கையில் போலீசார் பதிவு செய்தனர். ஆனால் சப் இன்ஸ்பெக்டர் முஸ்தபா என்பவருக்கு சாவில் தொடர்பு இருந்த நிலையில் சந்தேக மரணம் என பதிவு செய்ததால் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சந்தேக மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் முஸ்தபாவை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தடுப்பூசி போடுவதற்காக அரசு மருத்துவமனையில் அதிகாலை 4 மணி முதலே 300க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். ஆனால் 100 டோக்கன்களுக்கு 70 டோக்கன்கள் மட்டுமே மருத்துவமனை நிர்வாகம் வழங்கியதால் பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் தடுப்பூசி போடுவதற்கான டோக்கன்களை மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்கள் அவர்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு கொடுத்து விடுவதாகவும் இதனால் நீண்ட நேரம் காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பேலஸ் ரோட்டில் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனடியாக லாரி ஓட்டுநர் லாரியை நிறுத்திவிட்டு வந்து பார்த்தபோது லாரியின் பின்பகுதியில் இருந்த மூட்டைகளில் மளமளவென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். இதுகுறித்து போலீசாரின் விசாரணையில் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து விறகு கறிகளை கேரளா மாநிலத்தில் உள்ள பேக்கரிகளுக்கு லாரியின் மூலம் கொண்டு சென்றது தெரியவந்ததை அடுத்து இந்த விபத்து தொழில் போட்டி காரணமாக நடந்திருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். திருவையாறு அருகே காவேரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய 4 மாட்டு வண்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகத்தின் பேரில் 4 மாட்டு வண்டிகள் சோதனை செய்தபோது அதில் சட்டவிரோதமாக காவிரி ஆற்றிலிருந்து மணல் அள்ளி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து கல்யாணபுரத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் மற்றும் ராயம்பேட்டையைச் சேர்ந்த மதி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் 2 பேர் தப்பி ஓடிய நிலையில் 4 மாட்டு வண்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கரூர் பேருந்து நிலையம் முன்பு மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவலர்கள் வாகன ஓட்டிகளிடம் போதையால் ஏற்படும் தீங்குகள் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். போதைப் பொருட்களை கடத்துவதோ வைத்திருப்பதோ விற்பதோ உண்டாக்குவதோ சட்டப்படி குற்றம் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் குறித்து 24 மணி நேர புகார் எண் 10581 கட்டணமில்லா தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்தது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் பொதுமக்களிடம் தெரிவித்தார். பழவேற்காட்டில் வயது முதிர்ந்த தம்பதி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பூமிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் 70 வயதான நாராயணன் மற்றும் 64 வயதான கண்ணம்மாள் தம்பதியினர். இவர்கள் இருவரும் நீண்ட நாட்களாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவரும் நுரை தள்ளிய நிலையில் கிடப்பதாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஆம்புலன்ஸில் வந்த செவிலியர் தம்பதியினரை பரிசோதித்தபோது கண்ணம்மாள் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார். பின்னர் நாராயணனை ஆம்புலன்ஸில் அழைத்துக் கொண்டு பழவேற்காடு அரசு மருத்துவமனையில் பரிசோதித்தபோது அவரும் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பாலைவனம் காவல்துறையினர் நீண்ட நாட்களாக நீரிழிவு நோயால் இருவரும் பாதிக்கப்பட்ட நிலையில் மன உளைச்சலால் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள எடப்பள்ளி கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு தங்களுக்கு வேண்டியவர்கள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தடுப்பூசிகளை போட்டுவிட்டு தங்களை 4 நாட்களாக அலைகழித்து வருவதாக கூறி 100 மேற்பட்ட பொதுமக்கள் எடப்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் இனிமேல் பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு தடுப்பூசிகள் வழங்குவதாக மருத்துவ பணியாளர்கள் முன்னிலையில் உறுதியளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தடுப்பூசி முகாம்கள் 50 மேற்பட்ட மையங்களில் நடைபெற்றது. அந்த வகையில் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கு கட்டிடத்திலும் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இங்கு தூய்மை பணியாளர்கள் சுகாதார ஊழியர்கள் என 500 மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் நபர்கள் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காமல் ஒருவருக்கொருவர் முட்டி மோதி நின்றதால் தொற்று பரவும் சூழல் உருவாகியுள்ளது. இனிவரும் நாட்களிலாவது நடைபெறவுள்ள தடுப்பூசி முகாம்களில் விதிமுறைகள் சரியாக பின்பற்றுகிறார்களா என அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் தெற்கு ஒன்றியத்தின் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முன்களப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஐயப்பாக்கத்தில் உள்ள சமூக நலக்கூடத்தில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் கலந்து கொண்டு அரிசி காய்கறி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஆட்சியின்போது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று போராட்டங்கள் நடத்தியவர், ஆனால் தற்போது அவரே டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டுள்ளார் என்று முருகன் குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், தமிழக அரசு மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எத்தனைக்கிறதா அல்லது தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்க திட்டமிடுகிறதா என்பதை விளக்க வேண்டும் என்றும் முருகன் கேள்வி எழுப்பினார். அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களை வதைக்காத வகையில் மின் கட்டணத்தை செலுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முருகன் பேசினார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் மூங்கில் மண்டபம் பகுதியில் உள்ள டீ கடைக்கு அருகில் இருந்த மரவேரில் விஷப்பாம்பு ஒன்று அசைந்து கொண்டே நின்றுள்ளது. இதனை கண்ட பொதுமக்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சோதனை செய்தபோது சாரை பாம்பு இருப்பதை கண்டுபிடித்தனர். பாம்பு பிடிக்கும் கருவிகள் உதவியுடன் 7 அடி நீல பாம்பை லாவகமாக பிடித்து வெளியே எடுத்தனர். பிடிபட்ட பாம்பு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையில் மதுபானங்களுக்கு அதிக தொகை வசூலிக்கப்பட்டு வருவதாக மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குவார்ட்டர் விலை 30 ரூபாயும் 750 மில்லி மதுபானத்திற்கு 50 ரூபாயும் அதிகமாக விற்பனை செய்வதாக மதுப்பிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் கலால்துறை அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதியை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி ஆய்வு செய்து மலைவாழ் மக்களிடம் நேரில் குறைகளை கேட்டறிந்தார். தங்கள் பகுதிக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் மாணவர்கள் இன்டர்நெட் சேவை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் மலைவாழ் மக்கள் ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையம் அருகே சிறு சிறு குடிசைகள் அமைத்து முடித்திருத்தும் கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் அமைந்துள்ளன. நெடுஞ்சாலையோரம் அமைந்துள்ள குடிசைகளுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததில் 5 குடிசை கடைகள் முற்றிலும் எரிந்து சேதமாகின. நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த போச்சம்பள்ளி தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். ஆனால் 5 குடிசைகளும் எரிந்து சாம்பலான நிலையில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது சொகுசு கார் ஒன்றில் 1.5 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து செல்வம் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 25,000 ரூபாய் பணம், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார், வேன், மொபட் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து கும்பகோணம் மேற்கு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாண்டிய நகரில் வசித்து வரும் செல்வம் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பேத்திகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அனைவரும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல்பட்டியில் 12ஆம் வகுப்பு மாணவியை ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்ற கௌதம் என்ற இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓசூர் அலசநத்தத்தைச் சேர்ந்த ரவுடி மல்லேஷ் சேலம் மத்திய சிறையில் உள்ளார். பல்வேறு குற்ற செயல்களில் தொடர்புடைய இவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க ஓசூர் டிஎஸ்பி முரளி கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி சாய் சரண் தேஜஸ்விக்கு பரிந்துரை செய்தார். இதையடுத்து எஸ்பி சாய் சரண் தேஜஸ்வி பரிந்துரையின் பேரில் மல்லேஷை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திரபானு ரெட்டி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அச்சன்குளத்தில் ஆடு மேய்க்கச் சென்ற 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கட்டிட தொழிலாளி கோபால் என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள சங்கர நாராயண சுவாமி கோவில், முப்பிடாதி அம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் மாத சம்பளமின்றி பணியாற்றுவோருக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியார்கள், பூசாரிகள் உள்ளிட்ட 250 பேருக்கு 4,000 ரூபாய், 10 கிலோ அரிசி, 15 வகையான மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அம்மாநகர் பகுதியில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள தயக்கம் காட்டி வந்த நிலையில் அவர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தடுப்பூசி போடுவதால் உயிரிழப்பு, பக்க விளைவுகள் ஏதும் ஏற்படாது என அவர்கள் கூறியதை அடுத்து 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் தடுப்பூசியை தைரியமாக செலுத்திக் கொண்டனர். மீதமுள்ளவர்களுக்கு தொடர்ந்து தடுப்பூசி போடும் பணி தொடரும் என சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் பஞ்சுகாளிப்பட்டி கிராமத்தில் 12 வயது சிறுமியை திருமணம் செய்வதற்காக கடத்தி சென்ற அன்பு என்பவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்.
நாகை மாவட்டத்தின் கிராமப்புறங்கள் மானாவாரி பகுதி என்பதால் அதிக எண்ணிக்கையில் பனை மரங்கள் வளர்க்கப்பட்டு உள்ளன. இந்த மரங்கள் வீடு கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக மக்களால் வெட்டப்படுகின்றன. இந்நிலையில் பனை மரங்களை வெட்டுவதை தடுக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி நகராட்சி, பேரூராட்சி மற்றும் உள்ளாட்சித் துறையினருக்கு வேதாரண்யம் வட்டாட்சியர் ரமாதேவி அறிவுறுத்தியுள்ளார். பொள்ளாச்சி அடுத்த சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சியில் 400 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதிகாலை முதலே பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள நீண்ட நேரம் காத்திருந்தனர். 400 பேருக்கு டோக்கன் வழங்கப்படும் என அறிவித்து 300க்கும் குறைவான நபர்களுக்கு மட்டுமே தடுப்பூசிக்கான டோக்கன் வழங்கப்பட்டது. இதனால் உணவு கூட சாப்பிடாமல் கால் கடுக்க காத்திருந்த மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் 10 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பேரணி சென்று பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். திருவாரூர் மாவட்ட காவல் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு ஊர்வலம் துர்காலய சாலை, சன்னதி தெரு, மருதப்பட்டினம், நெய்விளக்கு தோப்பு, பெரிய கடை தெரு, பழைய பேருந்து நிலையம் வழியாக சென்று அழகிரி காலனியில் முடிவடைந்தது. திருச்சியில் 15 காவல் நிலையங்களில் ஹெல்ப் டெஸ்க் சேவை மையம் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு உதவி மையத்திற்கும் 2 பெண் காவலர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு இலவச சேவை தொடர்பு எண்ணான 1-8-1 வரும் அழைப்புகளுக்கு உடனடியாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கும் வகையில் தற்போது இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான தொடக்க விழாவில் திருச்சி சரக டிஐஜி ராதிகா பெண் காவலர்களுக்கான லேப்டாப் மற்றும் இருசக்கர வாகனங்களை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மாகி என்ற பெண்ணை கொலை செய்த வழக்கில் கியூ பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் முஸ்தபா கைது செய்யப்பட்டார். அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் முஸ்தபா கோவையிலிருந்து கூடலூர் கிளை சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். மருத்துவ பரிசோதனை முடிவுகள் வெளியானதும் மீண்டும் கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்பட உள்ளார். திருச்சி பள்ளி வளாகத்தில் உள்ள கொரோனா தடுப்பூசி முகாமில் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மக்களை உற்சாகப்படுத்தும் வகையில் கள்ளக்குடி சைன் அரிமா சங்கம் சார்பில் குடிநீர் பாட்டில் மற்றும் பிஸ்கட்கள் வழங்கினர். அதேபோல் தொடர்ந்து கொரோனா பரவல் காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய கள்ளக்குடி பேரூராட்சி துப்புரவு பணியாளர்கள், அலுவலக பணியாளர்களை பாராட்டி நினைவு பரிசு மற்றும் மதிய விருந்தும் அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெட்ரோல் பங்கில் 10 ரூபாய் சேவை கட்டணம் வசூல் செய்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர் ஒருவர் பங்க் அலுவலகத்தில் இருந்த லேப்டாப்பை அடித்து உடைத்து ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு தலைமறைவாக உள்ள இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா குறித்து முன்னாள் அதிமுக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள பேருந்து நிலையம் அருகே அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியைச் சேர்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் ஊரடங்கு காரணமாக நலிவடைந்த நாட்டுப்புற இசைக்கலைஞர்களுக்கு அமெரிக்கா இந்தியா நண்பர்களின் கூட்டமைப்பான வேர்கள் என்ற அமைப்பின் மூலம் அரிசி, பருப்பு உள்ளிட்ட 18 வகையான பொருட்களை நிவாரணமாக வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் மடவாமேடு மீனவ கிராமம் கீழத்தெருவைச் சேர்ந்த விஜய் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 6 பேர் கொண்ட குழுவினர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது தாண்டவன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த நாராயணமூர்த்தி என்பவர் நிலை தடுமாறி கடலில் விழுந்து தண்ணீரில் மூழ்கியுள்ளார். சக மீனவர்கள் நாராயணமூர்த்தியை மயங்கிய நிலையில் மீட்டு மடவாமேடு கிராமத்திற்கு கொண்டு வந்தனர். ஆனால் வரும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த கடலோர காவல்துறை போலீசார் நாராயணமூர்த்தியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள ஜகமுத்துமாரியம்மன் கோயிலில் கடப்பாறையால் உண்டியலை உடைத்து சுமார் 150,000 மதிப்பிலான காணிக்கைகள் திருடப்பட்டுள்ளன. இந்த காணிக்கைகளை மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்து செல்லும் காட்சி கோவிலில் இருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனைக் கொண்டு விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 23 மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனங்களை திமுக எம்பி கனிமொழி, மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து வழங்கினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகாவில் சுமார் 250க்கும் மேற்பட்ட நாதஸ்வர இசை கலைஞர்களின் குடும்பங்கள் முழு ஊரடங்கு காரணமாக திருமணம் மற்றும் கோவில் திருவிழாக்கள் போன்ற நிகழ்ச்சி இல்லாத காரணத்தால் இவர்கள் வருமானமின்றி வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தங்களுக்கு தமிழக அரசு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். சிவகங்கையில் வாலாஜா நவாப் அறக்கட்டளை பள்ளியில் சிவகங்கை நகராட்சி, கீழப்பூங்குடி ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் வாலாஜா நவாப் அறக்கட்டளை பள்ளிகள் இணைந்து கொரோனா தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. வாலாஜா பள்ளி வளாகத்தில் நடந்த தடுப்பூசி முகாமில் கோவாக்சின் 100 பேருக்கும் கோவிஷீல்டு 100 பேருக்கும் போடப்பட்டது. தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களின் விருப்பம் போல் கோவாக்சின், கோவிஷீல்டு தடுப்பூசிகள் போடப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நாச்சியார்பேட்டை பகுதியில் வசிக்கும் ராஜேந்திரன் என்பவரின் மோட்டார் கொட்டகையில் திடீரென மின்கசிவு காரணமாக தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அருகில் இருந்த அசோகன், அன்பழகன், முருகன், கலியமூர்த்தி உள்ளிட்ட 4 வீடுகளிலும் மளமளவென தீ பரவியது. இதனால் வீட்டிலிருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள், முக்கிய ஆவணங்கள், தங்க ஆபரணங்கள் உட்பட சுமார் 10,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.